அஸ்கூர் அமாப்பு நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்று என்னை இறைவன் சோதிக்கிறது தந்திருக்கிறான். இதான் நம்ம அல்ல அருளை தரும்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டிய வாசகம். நமக்கு அல்ல பெரிய பணத்தை தந்துருவான், ஆ நான் ரொம்ப நல்லவனாயிட்டேன் அதுதான் வந்திருக்கிறான். நல்லவனானதான் தரது கிடையாது, சோதிக்கிறது தருவான். அல்ல எந்த அருளை தந்தாலும் இந்த காசுக்கு பிறகு எப்படி நடக்கிறேன், இந்த செல்வத்துக்கு பிறகு நடக்கிறேன், இந்த பதவிக்கு பிறகு எப்படி நடக்கிறேன். நீ சுலைமானது கரெக்டா புரிஞ்சிருக்க, இவ்வளவு ஆற்றல பார்க்க பிறகு கூட இது சோதிக்கணுமோ ஒரு விஷயம் இருக்கு. அல்ல வந்து சோதித்து பாக்குறான் நம்ம எப்படி போறோம்ங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கூட செஞ்சு காட்டுறான். அல்லாண்ட அப்படி நினைச்சார், அப்படி நினைச்சவருந்தா அல்ல கொடுக்கணும். நம்ம அவ்வளவுதான் நாசமாக்கி போடுவோம், நாட்டை எவ்வளவு சேர்த்து விடுவோம். அப்ப அவர் சொல்றாரு எவ்வளவு நீ அஸ்கூராம் அஸ்கூர் நான் நன்றி செலுத்துகிறேனா நிராகரிக்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்காக வேண்டி அல்லா கொடுத்தாலும் கூட ரொமன் சக்கர என்னமா எஸ்கூர் எழுச்சி ஒருவன் நன்றியோடு நடந்து கொண்டால் அவன் தனக்காகத்தான் நடந்து கொள்கிறான். அல்லாவுடைய நாள் இந்த கிரேடு ஏறப்படும் இல்லை. நான் நன்றி செலுத்துறேன் சொன்னா உடனே அல்லாவுடைய கிரேடு ஏறி போயிருமா? எனக்கு நல்ல மறுமை இல்லை, தன்னுடைய நன்மைக்காகத்தான் நன்றி செலுத்துகிறான். ஒமன் தவிர எவனவே நன்றி செலுத்த நிராகரித்து விட்டார்களே ஆனால் பெண்ண ரப்பி ரணியும் கரு என்னுடைய இறைவன் எந்த தேவையும் இல்லாதவன், அவன் ஏற்கனவே அவன் கண்ணியமானவன். அதனால் இங்கு நன்றி செலுத்தாவிட்டால் உடனே கோவிலும் குறைந்துவிடாது. இது அல்லாவுக்கு எனக்காக தான் நான் செய்யறேன். நான் நன்றி செலுத்தினால் அவனுக்கு எந்த ஒரு நன்மை அதனால கிடையாது, எனக்கு நன்மை. நான் நன்றி மறந்தால் அதனால அவனுக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது, எனக்கு தான் அதுல வந்து கேடாகும் அப்படின்னு சொல்லி இவருடைய ஆற்றலை பார்த்துவிட்டு அவர் சொல்றாரு. சொல்லி என்ன பண்றாரு கேட்டா அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து வச்சாச்சு. அந்த கும்பலை புறப்பட்டு வருது, புறப்படுறதுக்கு அதாவது புறப்பட்டு வீட்டு வெளியே இருந்துச்சு. வெளியே இருந்த பிறகு சிம்மாசனம் வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. அந்த பொம்பளை வந்து சேர்றதுக்கு என்ன ஆகும்ல, பக்கத்து ஊர்லேருந்து வர்றா இருந்தாலும் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒட்டகத்தில் வந்தாலும் குதிரையில் வந்தாலும் எப்படி வந்தாலும் ஒரு கணிசமான ஒரு கூட நாள் சுலைமான் நபிக்கு தெரியலன்னு சொன்னா இந்த லாபம் தூரத்தெல்லாம் வந்திருக்கணும். அதாவது ஒரு முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்கணும். அவங்க தூரத்தை வந்து சேர்வதை எடுத்து சில நாட்கள்லாம் பிடிக்கும். அதுக்கடியில் சுலைமான் நபி என்ன பண்றாங்கன்னா இந்த சிம்மாசனத்தில் சின்ன மாறுதல் இருக்கும் செய்யும், சில மாற்றங்களை செய்யணும். அந்த பொம்பளை வரும்போது பார்க்கும்போது அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால அந்த சிம்மாசனத்தை வந்து என்ன செய்ய கொஞ்சம் மாற்றி அமையுங்கள். நச்சிரூடக அரசரா அந்த பொண்ணுடைய சிம்மாசனத்தை கொஞ்சம் மாற்றி அமையுங்க, மாற்றின பிறகு இது நம்மளுதான் கண்டுபிடிக்கிறாரோ பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. சுலைமான் நபி சொல்றாரு நீ என்னுடைய சிம்மாசனத்தை நீங்க மாற்றிருக்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறதா இல்லையாங்கிற மாதிரி அதே மாதிரி சின்ன மாற்றத்தை பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரியே இருக்கிற அப்படின்னு நினைக்கணும். நம்ம சிம்மாசனம் தான் இந்த பொருளை தெரியக்கூடாது, அப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே பழம்மாஜா அந்த பெண் வந்து சேர்ந்து விட்டார். ஒன்னு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு அந்த நாட்டை ஒப்படைக்கிறதுக்காக வேண்டி அந்த பொம்பளை வந்துருச்சு. கீழே ஹாக்கல அரிசிக்கு உன்னுடைய சிம்மாசனம் இந்த மாதிரி இருக்குமா? அவர் சிம்மாசனத்தை காட்டி சுலைமான் நபி கேட்கிறாங்க, ஹாக்கல அரிசிக்கு உன்னுடைய சிம்மாசனம் அந்த இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படி கேட்கிறார். சின்ன மாற்றமே பண்ணிருக்கிறாரு. அந்த பொம்பளை சொல்றது கண்ணகு சுவர் அது மாதிரி தான் தெரிஞ்சது, இதே மாதிரி தான் இருக்கணும். இல்லாமல் சொல்ல முடியல, ஏன்னா அவர் மாற்றி திறக்கணும். ஏதோ உங்களா முஸ்லீம் கடலை மாற்றிருப்பாரு, வேற ஏதாவது ஒரு சேர்ந்து பண்ணிருப்பாரு, குசலை மாற்றிருப்பாரு, நீங்க ஒரு புரிஞ்சு மாற்றிருப்பாரு, ஏதோ மாற்றிட்டாரு, அது மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சுலைமான் நபி சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் மிஞ்சின அறிவல்ல அவங்களுக்கு தந்திருக்கிறான் வழங்க, நீங்க அவங்க புறப்படும் போது நாங்க ஒன்னா வச்சுக்கிட்டோம், உங்களுக்கு சிங்க சிம்மாசனம் தான் அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்யறாரு சுலைமான் நபி விளக்கினார் என்று சொல்லி இதை வந்து நல்லா சொல்லி காட்டோம். அப்ப என்ன வரும் இந்த தொடர்ச்சியா உள்ள சம்பவங்கள். அப்ப இந்த ஜின்னு என்ற ஒரு ஒரு வலிமையான சக்தியை கொண்டு பக்கத்து நாடுகளை எல்லாம் தன்னுடைய ஆளுகள் என்கிற சுலைமான் நபி அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற விவரமும் இதை கொள்கிறேன். இதுல வந்து இன்னொரு செய்தி தொடர்ச்சி என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த சுலைமான் நபி அரண்மனைக்கு வரையில் அந்த அம்மா வரும்போது அல்ல எப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர் கொடுத்துருக்கான்னு பாருங்க. உள்ள வரும்போது என்ன பழிந்து கல் போட்டிருக்காரு, கண்ணாடியிலே பயிற்சி மாதிரி இருக்கு. அதை பார்த்த தூரத்திலிருந்து பார்த்தா தண்ணி மாதிரி தெரியுது. பார்த்தா அப்படிங்கிற பறவைகள்லாம் தண்ணி நினைத்துக் கொண்டு தண்ணியில் நடக்கும்போது லேச ஆடையை தூக்கி நடப்பாங்க இல்லையா, காலில் நினைவாம கீழ ஆடையை நினைவுக்கூடாங்க. அந்த பொம்பளை என்ன செய்யணும் கேட்டா, அந்த உள்ளே நுழையும் போது அரண்மனைக்குள்ள நுழையும் பொழுது தண்ணீர் ஊற்றி வச்சுக்கிறாங்களே சொல்லிட்டு அது லேசாக ஆடையை தூக்கி நடந்து வந்தது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருந்தோம் நல்லா சொல்லி காட்டான். அது சாதாரண ஒரு தலைவர தண்ணீர் கொட்டியிருக்கிற மாதிரி செய்கிறாங்க. எவ்வளவு பெரிய முழுக்கமான வேலைப்பாடு இருக்கணும், தண்ணி நினைக்கிறதே இருக்கு. அந்த பல மழைப்பு அவங்க எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம காலத்திலோடு அப்படியான ஒரு டெக்னாலஜி இருக்கிற மாதிரி தெரியல.
அவருக்கு திடீர்னு சீட்டான வந்து கொடுத்த காரணத்தினால நம்மளுக்கு முடிஞ்ச டெக்னாலஜியை கொண்டு செஞ்சதுனால அது என்ன இருக்குது, அந்த அரண்மனையுடைய தரையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பார்த்தா தண்ணி மாதிரி தெரியும், கண்ணாடி மாதிரி பல குழந்தை இருக்கும், நம்ம முகமெல்லாம் தெரியும், தண்ணியில முகம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல் உண்டாகும், அப்படியான ஒரு நிலையில இருந்தது என்பதையும் இதுல வந்து நல்லா சொல்லி காட்டுறோம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது, அதாவது இது வந்து 24 வருது, அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஒரு செழிப்பான வாழ்க்கையை தந்தா, பணம் காசுகளை தந்தா, நல்ல சொகுசான முறையில அந்த வீடு வாசல் அமைத்து கொடுக்கணும் கிடையாது, ஒரு சிலைமான நதிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான, ஒரு நதிக்கு தானே கொடுத்திருக்கா, இதெல்லாம் வந்து இறைவனை மறக்கக்கூடிய இறைவனையும் இருக்கணும், சிலைமான நதி மாதிரி இருக்கணும், என்னை சோதனைகள் எல்லாம் வந்திருக்கிறான், நான் இதெல்லாம் செஞ்சால் அவனுக்குரிய கடமைகளை இந்த சொகுசுகள்னால என்னுடைய வணக்க வழிபாடுகள்லாம் விட்டு மாட்டேன், நல்ல சொகுசா உள்ள நல்ல கார்கள் தான் நல்லா யூஸ் பண்ணிக்கிடுவான், உறவசம் இல்லாம கார்ல போறது கேட்கக்கூடாது, இன்னும் குடிசையில வாழாம இருந்து பங்களாவில் வாழ்றது கேட்கக்கூடாது, பங்களாவையும் வாழலாம், அல்ல நந்தாவது அரண்மனை கூட கட்டிக்கிட்டு வாழலாம், ஹலாலான முறையில சம்பாதிக்கணும், அதுக்கு கொடுக்க வேண்டிய தக்காத்துகளை முறையாக கொடுக்க வேண்டும், மக்களும் சில கடமைகளை ஒழுங்கா செய்யப்பட வேண்டும், அல்லாவுக்கு சில கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டோம் சொன்னா எப்படிப்பட்ட செழிப்பான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதும் குற்றம் கிடையாது, இவ்வளவு பெரிய பல பழம் வச்சுக்கிறான் பழைய சோற கீழே சோட்டப்பட்டு திங்கலாங்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் இறையத்தவங்களை செய்யலாம் கேட்கக்கூடாது, இறையத்தவங்களை செய்யலாம் இல்லாட்டி செய்யமான நதிக்கு எல்லாம் செய்ய மாட்டாங்க கொடுத்திருக்க மாட்டான், அப்ப அந்த அரண்மனையுடைய அந்த வர்ணனை எல்லாம் பார்க்கும்போது அப்படி சொல்றான், பல அம்மாரா தூ ஹசிபத்து கேட்டாங்க, அந்த தரையை அந்த அம்மா பார்த்த பொழுது அது என்னமோ தண்ணீர் கிடப்பதாக அதை நினைத்து கசகத்தான் சாத்தையா தன்னுடைய கரண்டியை விட்ட ஆடையை தூக்கிக் கொண்டே நடந்து வந்தது, ஆனால் உண்மையில் என்ன கேட்டா இன்னொரு சருகும் மரபும் கவாரி அது பயந்தாலான பளபளப்பான தரையிலான தவிர அது தண்ணீர் ஒன்றும் கிடையாது என்று அல்லாவே இந்த பேனா சொல்லி காட்டும் வந்து நான் வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு, இதுவும் இந்த சம்பவத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து சுலைமான் நபிக்கு கொடுத்த இன்னொரு சிறப்பு என்ன கேட்டா அவருடைய இதுல வந்து காற்று எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருமா, அவருக்கு காற்று இருக்குல்ல, காற்று ஒரு இடத்துல பஞ்சமா இருக்குது, மழை பெய்யணும், மழை பெய்யணும்னா காய் கண்டிப்பா காற்று வேணும், காற்று தான் மேகங்களை ஓட்டி வரும், மேகங்களை உயர்ந்து தண்ணீரை உறிஞ்சு கொண்டு போய் மேகத்தில் சேமித்து வைத்துக் கொள்வதா மழைங்கிறோம், ஆனால் அது எங்க வேணும் என்பதற்கு தீர்மானிக்கிறது காற்றுக்கு தான் இருக்கு, சென்னையில் ஒழுங்கின தண்ணியெல்லாம் மேலே வச்சுக்கிட்டு அதை கொண்டு என்ன மாவட்டத்தில் வந்து கேட்டு விடுறோம், நம்ம ஊர்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம விடுறோம் தண்ணி கூட மெட்ராஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு போய் இன்னொரு கட்டிட்டு போயிருங்க கும்பகோணத்துல மாநகரத்தில் வந்து எடுத்துட்டு போயிடும், அப்ப அதுக்கு என்ன காரணம், அது காற்று தான் காரணம், இந்த காற்றுகள் வந்து மழை மேகத்தை ஓட்டி சென்று அதை தேவையான இடத்துல பண்ணி வைக்கு, இவருக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க இவருக்கு செழிப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காக வேண்டி காற்றை இவருக்கு வந்து வசப்படுத்தி கொடுத்தோம், அதனால என்ன செய்வார்னா எங்க வறட்சி இருக்கு வறட்சிக்கு அமைய வந்துச்சுன்னா ஒரு அரசாங்கம் தண்ணியை கட்டி திறக்கணும் தண்ணி தாங்கி திறக்கணும் குடிநீர் திட்டம் அமல்படுத்தணும் அந்த வரையிலும் அவருக்கு குறையாது, எங்க வறட்சியா இருக்கிறோ அந்த நேரத்தை இருக்கு நாங்க வந்து விடும் அது விழுந்துடும், இப்படியான ஒரு எல்லாம் கொடுத்தோம் இறைக்கு இருந்ததற்காக வேண்டி அந்த காற்றையும் அவருக்கு வந்து எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். 21 அத்தியாயத்தில் 81 வசனத்தில் எல்லாம் சொல்லுவான், ஒரு சுலைமான ரீக சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், தஜ்ரீபி அமல்கி அவரது கட்டளைப்படி ஓடும் வசப்படுத்தி கொடுத்தோம்னு சொன்னா நமக்குன்னா நல்லா காற்ற வசப்படுத்தி வந்துருக்கலாம், சுவாசிக்கிறது சுவாசிக்க முடியலையா முடி சுவாசிக்க முடியாமல் ஆக்கிறது என்ன இருக்குது செட்டு போயிருக்கும், அப்ப நமக்கும் காற்ற எல்லாம் வசப்படுத்தி வந்திருக்கலாம் சுவாசிக்கிற அளவுக்கு மட்டும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தா சொல்லு கேட்கிற அளவுக்கு அவர் சொன்னதை கேட்கும், அப்ப காற்று அவருக்கு வந்து வசப்படுத்தி கொடுத்தான் அப்படின்னு 21 இருக்குது, 34 எல்லாம் என்ன செய்யறாங்க கேட்டா ஒரு சுலைமான ரீக சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான், 40 அத்தியாயம் 36 வசனத்திலையும் கூட அவருக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் தகுதி அமருது அவரது கட்டளைப்படி அது செல்லும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். இப்ப சுலைமான் நபிக்கு கொடுத்த இன்னொரு ஆற்றல் சிறப்பு என்னன்னு கேட்டா காற்று எல்லாம் வந்து அவருக்கு வசப்படுத்தி கொடுத்து காற்று வந்து அவர் சொல்றத வந்து கேட்கும், அந்த மாதிரி இப்ப நமக்கு இப்ப நம்ம காற்றை வசப்படுத்திருந்தாலும் நீங்க ஒரு புழுதி போல விட்டு அமைக்க காலம் கொடுப்பாங்கல்ல எப்படி வருதுன்னு ஒரு புழுதி போல அடிச்சு பறித்து விட சொன்னோம்னு சொன்னா அதோட எந்த வீரங்கி ராணுவம் அணு ஆயுதம் என்னது ஆகுறது கண்ணு நிலையில் என்ன பண்றதுன்னு அந்த மாதிரி ஆட்சி பண்ணி இல்லையா, இப்படியான சில காரியங்கள் காற்று கூட யூஸ் ஆகும், அந்த காற்றை எல்லாம் வந்து அவருக்கு வசப்படுத்தி கொடுத்ததாக சொல்லி காட்டுறோம். அது போக இந்த காற்றை கூட எப்படி வசப்படுத்தி கொடுத்தான்னு கேட்டா
அதனுடைய ஓகத்தையும் நல்லா சொல்லி காட்டான். சுலைமானுக்கு காக்க வசப்படுத்தி கொடுத்தோம், உதுகுஹா சஹரும் ரவாஹுஹா சஹரும். அந்த காற்று வந்து கேரளுக்கு ஒரு மாதம், திருப்பி வாரலுக்கு ஒரு மாதம் எல்லாம் சொல்றோம். அந்த காற்றுடைய ஓகம் எவ்வளவுன்னு கேட்டா, இங்க அடிக்கிற என் மீது அடிக்கிற காற்று இருக்கிற இவரையும் போய் திருப்பி வருவது வரைக்கும் மொத்தம் ரெண்டு மாசம் ஆயிரும் அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்ப காற்றை பொறுத்த வரைக்கும் இப்படி போயிட்டு திருப்பி வர்றது இல்லை, இப்படி போன காற்று சுத்திக்கிட்டு தான் வருது. இந்த காற்று இருக்கிறதே இப்படி போனுச்சுன்னா அப்படியே போய் சுத்திக்கிட்டு வரும். அந்த பூமி உண்டவர்களுக்கு உள்ளதான் முளைக்கிறோம். அந்த காற்றை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பயணம் வந்து போறது ஒரு மாதம், திருப்பி வாரது ஒரு மாதம் என்று சொல்லி இந்த பூமி உரிமை உரையமாக இருக்கிறது என்ற கருத்தையும் அதற்குள்ள வைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது வந்து காற்றுக்குன்னு ஒரு சராசரியான வேகம் இருக்குது. ஒரு நாற்பதுலாம் வந்து ஒரு சின்ன புயல்னு சொல்லி